ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பூமியின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு என்று ஞானிகளில் சிறந்த ஞானியாக இருக்கக்கூடிய சாலமோன் ராஜா சொல்லுகிறதை நாம் படித்திருக்கின்றோம், புரிந்திருக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம். இன்னைக்கு நாம் கடந்து போகின்ற இந்த காலம் கடந்து போகும் என்று சொல்வதற்காக இந்த காலத்திற்கும் ஒரு சமயம் உண்டு, இந்த காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. திஸ் ஷால் ஈவன் பாஸ் அவே என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையிலே நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். சில சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் பொழுது நாமும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், அது குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல நம்மை பார்த்து கொண்டு பொறாமையோடு இருக்கிறவர்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், இது இவன் செய்த பாவமோ அல்ல இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமோ? இஸ் இட் அ கர்ஸ் ஃபாலன் அபான் ஹிம் ஆர் இஸ் இட் அ ஜெனரேஷனல் கர்ஸ் தட் ஹீ இஸ் லைக் திஸ் இன் திஸ் கண்டிஷன்? இந்த நிலைமையில அவன் இருக்கிறதுக்கு காரணம் அவன் பாவம் அப்படின்னு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் உற்று பார்ப்போமே ஆனால், விசுவாசித்து பார்ப்போமே ஆனால், இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, ஆனால் தேவனுடைய நாம மகிமைக்காக இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. யோவான் 9வது அதிகாரத்திலே பிறவியிலிருந்து பார்வையற்றவனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே உட்கார்ந்திருக்கின்றதை பார்க்க முடியும். அங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் பிறவியிலிருந்தே பார்க்கலங்க, அவன் தப்பு செய்யலானா செய்யலையா ஒண்ணுமே இல்லை, இது இவன் செய்த பாவமா? உடனே பழி போடுவதற்காக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை இழுத்து உட்கார வைக்கிறதுக்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது 3வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி, தேவனுடைய கிரியைகள் நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படக்கூடிய ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, என்னுடைய கிரியைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடிய ஒரு சமயம் உண்டு, அந்த சமயத்துக்காக you are going through this, if you go through this you will come out of it, people will speak, but we cannot answer to all that. அப்போ 4வது வசனத்துல சொல்றாரு, பகற்காலத்தில் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சொன்னார். அழகான பாடல் பிரதர் சாம் கமலேசன் அவர்கள் பாடினது, இருள் சூழும் காலம் இனி வருதே என்று சொல்லி. அந்த இருள் சூழும் காலம் இனி வரும்போது திறவுண்ட வாசலுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும், தடைகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, everyone has to go through a certain time in our life, but God is working in us. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது இவன் செய்த பாவமும் இல்ல, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்ல, தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில விளங்கும்படியாக. We are going through the situation, go through and let us grow up in Jesus Christ. Amen. God bless you.